வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 7/2/2024 தை மாதத்தின் 24 நாள் புதன்கிழமை தேய்விரை பிரதோஷம். துவாதசி திதியும் திரையோதசி திதியும் சேர்ந்து வரும் பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. புதன்கிழமையில இந்த தை மாதத்தின் தேய்விரை பிரதோஷம் வருவதனால புதவார பிரதோஷம்னு அழைக்கலாம். புதன் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. புதன் கிழமைகளில் சில முக்கியமான நேரங்கள் இருக்குது. அதாவது அதிகாலை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம், காலை 6-7 புதன் ஹோரை நேரம், மதியம் 1-2 புதன் ஹோரை நேரம், இரவு 8-9. இந்த மூன்று நேரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். மூன்று புதன் ஹோரை நேரமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. மூணுமே பார்த்தீங்கன்னா வழிபாட்டிற்கு மிக உகந்த நேரம். அதை மாதிரியே தான் பிரம்ம முகூர்த்தம். அதே நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரமும் வருது. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சாயங்காலம் 4-7 வரைக்கும் இருக்கு. புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் யார் ஒருவர் நேரமறிந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செல்வம் பெருகும், பிரச்சனை தீரும். செல்வம் அப்படின்னு உடனே நம்ம பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. 16 வகையான செல்வங்கள் இருக்கு. 16 ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கர்மவினியோட பாதிப்பு இருக்கக்கூடாது. கர்மவினியோட பாதிப்பு முழுசாக குறைஞ்சிருக்கணும். நீங்கள் யாராவது ஒருத்தர் உதாரணம் சொல்ல முடியுமா? அவனுக்கு எல்லாமே இருக்குப்பா. நல்ல செல்வம், நல்ல கல்வி, நல்ல குழந்தைங்க, நல்ல அம்மா அப்பா, நல்ல வீடு வாசல் வசதி, வண்டி வச்சிருக்கான், பசு வச்சிருக்கான், தொழுவம் வச்சிருக்கான், எல்லாமே இருக்கு அவங்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு குறை ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கும். காரணம் கர்மவினி. இந்த கர்ம வினையோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் வழிபாடுகளும் பூஜை முறைகளும் தாந்திரீகங்களும். புதன்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் திவ்ய பிரதோஷ நாளில் இந்த ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு உங்க பிரச்சனையை நினைச்சு இந்த நாள் எழுத்த 44 முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போகும். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை முழு நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம சாமியை கையெடுத்து கும்பிடும் போது நம்ம மனசு ஃபுல்லாக நம்பிக்கை நிறைஞ்சிருக்கணும். அந்த நம்பிக்கையோடு கலந்து பக்தியும் இருக்கணும். நம்பிக்கையை மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பக்தியை மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டு இருக்கிற இடத்துல முயற்சியும் இருக்கணும். எல்லாமே கலந்து இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கனியை நாம் தட்டி பறிக்க முடியும். நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக போகிறதுக்கு சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கணும். ருத்ராட்ச மாலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு ருத்ராட்சம் இருக்குங்க, 3 முகம் இருக்குது, 5 முகம் இருக்குது, 7 முகம் இருக்குது, என்ன இருக்கோ ருத்ராட்சம், ஒரு ருத்ராட்சம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க பிரதோஷ நேரத்தில். இந்த பிரதோஷ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் எடுக்கக்கூடிய நேரம். அவ்வளோ பெரிய பார்க்கடல்லிருந்தே விஷம் வெளியில் வந்த நேரம். அப்போ அது எவ்வளோ சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே. நம்ம வீடு சின்ன வீடு, பார்க்கடலை பார்க்கும்போது நம்ம வீடு ரொம்ப குட்டி வீடு தான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம எடுக்கணும். எதிர்மறை ஆற்றலை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரதோஷ நேரத்தில் ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கோங்க. சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கோங்க. ருத்ராட்சம் இல்லை அப்படிங்கிறவங்க, எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க, ஒரு சொம்பு நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில்ங்க, இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் ஒரு சொம்பு தண்ணீர் வச்சுக்கிட்டு மவ சிவ மவ சிவ ம ப ஷிவ மவ சிவ எனும் 4 44 முறை, அதிகபட்சம் 444 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். சொல்லி முடிச்சுட்டு ருத்ராட்சத்தை சாமியோட பாதத்தில் வச்சுருங்க. அதுவும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் கோயிலில் போய் சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் கோயிலில் போய் சொல்லுங்கள். முடியாத பஸ்ஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே இந்த பிரதோஷ நேரத்தில் சொல்லுங்கள். நேரத்தில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பேங்க சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாங்க, தவறே கிடையாது. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திட்டு தாராளமாக சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அது மாதிரி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ருத்ராட்சம் வச்சு சொன்னீங்கன்னா ருத்ராட்ச சாமியோட பாதத்தில் வச்சு தீபம் ஏற்றி தொட்டு வணங்கிக்கோங்க. இல்லை தண்ணீரை வச்சு சொன்னீங்க அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் மறுநாள் குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கோங்க. இவ்வாறு செய்கிறது உங்களிடம் இருக்கும் தீய சக்திகளை விரட்டியடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டியடிக்கும், உங்களுக்குள் நல்ல ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வரும், ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உங்கள் வாசல் தேடி வரும். ரொம்ப எளிமையான விஷயத்தை தாங்க சொல்லியிருக்கேன். மவ சிவ எனும் நாள் எழுத்த கையில் ருத்ராட்சம் வச்சுட்டு சொல்ல போறீங்க, அவ்வளோதான். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும்
9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.